நேற்று தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது தமிழகத்தில் மின்கட்டணத்தை வந்து உயர்த்துறோம் அப்படின்னு. இது வந்து July 1 முதல் வந்து அமல்படுத்தப்படும், இந்த புதிய கட்டணம் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் திடீர்னு மின்கட்டணம் உயர்வதுக்கான காரணம் என்ன? எவ்வளோ யூனிட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்து கட்டணும்? புதுசாக வந்து எவ்வளோ உயர்த்திருக்காங்க? 100 யூனிட் வந்து இலவசமாக கொடுத்துருக்கிற மின்சாரம் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 0 லிருந்து 400 யூனிட் வரையான மின்சாரத்துக்கு வந்து 4 ரூபாய் 60 பைசாலேருந்து இப்போ வந்து 4 ரூபாய் 80 காசுகளாக வந்து உயர்த்திருக்காங்க. இதுவே 401 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கு வந்து நம்ம வந்து 6.15 ரூபா நம்ம வந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து 6.45 காசுகளாக வந்து அதையும் உயர்த்திருக்காங்க. 501 லிருந்து 600 யூனிட்டுக்கு வந்து 8 ரூபாய் 15 காசுகள்லேருந்து 8 ரூபாய் 55 காசு இருந்து உயர்த்திருக்காங்க. 601 யூனிட்லேருந்து 800 யூனிட்டு வரைக்கும் பயன்படுத்த மின்சாரத்துக்கு நம்ம 9.20 காசுகள் வந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து 9.65 காசுகள் வந்து உயர்த்திருக்காங்க. 801 யூனிட்லேருந்து 1000 யூனிட் வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கு நம்ம வந்து 10 ரூபாய் 20 காசுகள் வந்து நம்ம செலுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ புது கட்டணமாக 10 ரூபாய் 70 காசுகள் வந்து செலுத்த வேண்டியது இருக்கும். இதற்கு முன்னாடி 1000 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கு நம்ம வந்து 11 ரூபாய் 25 காசுகள் வந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து புதிய கட்டணமாக 11 ரூபாய் 80 காசுகள் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 8 ரூபாய் 15 காசுகள் வந்து நம்ம வந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து 8 ரூபாய் 55 காசுகள் வந்து உயர்த்திருக்காங்க. தமிழகத்தில் ஏன் திடீர்னு மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க அப்படிங்கிறதுக்காக டேஞ்சன்கோ வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க. மத்திய அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்படி விநியோகத்தை வலுப்படுத்துறதுக்காக RDSS திட்டத்தின் கீழே வந்து நிதியை பெறுவதற்காக திருத்தம் வந்து செய்வாங்க. அந்த வகையில் தமிழகத்தில் மின்கட்டணத்தை வந்து சிறிதளவு வந்து உயர்த்திருக்கதாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரி, இதற்கு முன்னாடி வந்து 100 யூனிட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இலவசமாக, அது வந்து தொடருமானு கேட்டால் கண்டிப்பாக வந்து அந்த 100 யூனிட் வந்து இலவச மின்சாரம் தொடரும் அப்படிங்கிற மாதிரியே விளக்கமும் கொடுத்துருக்காங்க. July 1 அப்புறமா இந்த புதிய கட்டணம் வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிறதையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மின்கட்டண திருத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம்.